हेलो फ्रेंड्स, वेलकम टू अबेदिया जंक्शन। नम चैनल को न्यू यूसर आंदिंगना कंडिप्पा नम चैनल सब्सक्राइब पनिकोंगा, कूडवे बेल आइकॉन क्लिक पनिकोंगा, उंगलुक्कु कुडन कुडन वीडियो नोटिफिकेशन्स कडैक्कुम। वांगा वीडियोक्कुल्ल पोलाम। इंद वीडियोल द्राविड इयक्क वरलारु, द्राविड इयक्कत्तिनुडैय तोट्रम, अदु तोन्रुवदर्क्कान कारणम், अदनुडैय पडिपडियान वलर्च्चिगल, इदेल्लात्तैयुम पत्ति इंद वीडियोल पार्क्क पोरोम। திராவிட இயக்கங்கள் தன்னுடைய முழு முதல் கொள்கையா கடைபிடிச்சது பிராமண எதிர்ப்பு, பிராமணர்களை எதிர்க்கறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டதுதான் திராவிட இயக்கங்கள். சோ பிரிட்டிஷார் காலத்துல பிராமணர்களுடைய நிலை மிகவும் உயர்ந்து இருந்தது, கல்வி, வேலை வாய்ப்பு, அந்தஸ்து இது எல்லாத்துலயுமே வந்து அவங்க உயரிய நிலையில தான் இருந்தாங்க. அவங்க அந்த காலம் தொட்டே வந்து வேதங்களை படிச்சாங்க. வேலை வாய்ப்பு வந்து அவங்களுக்கு ஆங்கில அறிவு நிறைய இருந்ததனால வேலை வாய்ப்புலயும் வந்து ஆங்கிலேயர்கள் அவங்களுக்கு வந்து முன்னுரிமையே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கான அந்தஸ்து வந்து நிறைய இருந்தது. அரசர்கள் காலங்கள்ல கூட அவங்களுக்கு நிறைய நிலங்களை வந்து பரிசுகளா கொடுத்தாங்க. அந்த நிலங்களுக்கு வரி கூட அவங்க செலுத்த தேவையில்லை, அது மாதிரி சலுகைகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. 1890 காலகட்டங்களில் சென்னை மாகாணத்துடைய மொத்த மக்கள் தொகையே பார்த்தோம்னா 4.5 கோடி பேர் தான். இதில் வந்து பிராமணர் அல்லாதோர் வந்து 4 கோடி பேர் இருந்தாங்க. 1.5 கோடி அதாவது 50 லட்சம் பேர் தான் வந்து மொத்த பாப்புலேஷன்லேயே வந்து பிராமணர்கள் இருந்தாங்க. அவங்க மக்கள் தொகையில் மிகவும் குறைவாக இருந்தாலும் 1892 1904 வரை நடைபெற்ற இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் 16 பேரில் 15 பேர் பிராமணர்கள் தான் செலக்ட் ஆகியிருந்தாங்க. உதவி பொறியாளர் தேர்வுகளில் 21 பேரில் 17 பேர் பிராமணர்கள் செலக்ட் ஆகியிருந்தாங்க. உதவி கலெக்டர் பதவிகளில் 140 பேரில் 77 பேர் பிராமணர்கள் தான் செலக்ட் ஆகியிருந்தாங்க. அவங்க அதிகப்படியாக கல்வி கற்றுக்கிட்டதுனாலேயே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு மிக எளிதாக அமைஞ்சிச்சு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு பிராமணர் அல்லாதோரும் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினச்சாங்க. இதுக்கு காரணமாக வந்து 2 புத்தகங்கள் அமைஞ்சது, த நான் பிராமின் ரேசஸ் அண்ட் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ், பிராமணர் அல்லாத இனங்களும் இந்திய அரசு பணியும்னு 1893 ஒரு புத்தகம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு வந்து த வே அண்ட் மீன்ஸ் ஃபார் த அமெலிரியேஷன் ஆஃப் நான் பிராமின் ரேசஸ், பிராமணர் அல்லாதார் இனங்கள் தெளிவு பெறுவதற்கான வழிவகைகள். இந்த 2 புத்தகங்களுமே வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். இந்த புத்தகங்களுடைய ஆத்தர் வந்து பேர் மென்ஷன் பண்ணல, அதுக்கு பதிலாக வந்து ஃபேர் பிளே அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணி இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இதில் முதல் புத்தகத்தோட கருத்து என்னன்னு பார்த்தோன்னா, பேருக்கு தான் ஆங்கிலேயர் ஆட்சி நடந்துட்டுருக்கு, ஆனால் வந்து உண்மையிலே வந்து பிராமணர்கள் ஆட்சி தான் நடக்குது இந்தியாவில் அப்படின்னு குறிப்பிட்டது. காங்கிரஸ் வந்து பிராமணர் நலனுக்காக மட்டும்தான் பாடுபடுது, மற்றவங்கள நலனை வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இந்திய ஆட்சி பணியில் வந்து பிராமணர்கள் மட்டும்தான் இருக்காங்க, மற்ற காஸ்ட்டை சேர்ந்தவங்க வந்து அதில் ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டாங்க. 2வது புத்தகம் என்ன சொல்லுச்சுன்னா, ஆட்சி பணியில் பிராமணர் அல்லாதோர் அமரணும் அப்படின்னா வேலை வாய்ப்புக்கான ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்கணும், அதுக்கு வந்து ஒரு பத்திரிகை தொடங்கணும் அப்படிங்கிறதா வந்து 2வது புத்தகத்தினுடைய நோக்கமாக இருந்தது. இந்த புத்தகங்கள் ஏற்படுத்தின தாக்கம், 1909 இந்த மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் அதாவது சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இதை தொடங்கினவங்க வந்து எம் புருஷோத்தமன் நாயுடு மற்றும் பி சுப்பிரமணியம், இவங்க ரெண்டு பேருமே வந்து வழக்கறிஞர்களாக பணியாற்றி வந்தாங்க. இந்த இயக்கம் பிராமணர் அல்லாத திறமையுள்ள படிக்கிற ஆர்வமுள்ள மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கான உதவி செய்யணும் அப்படிங்கிறத தன்னோட பணியாக நினச்சாங்க. மேலும் வந்து வெளிநாடுகளில் போய் தொழிற்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிறத இவங்க நோக்கமாக கொண்டிருந்தாங்க. இந்த இயக்கத்துக்கு போதுமான நிதி ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. மேலும் வந்து சென்னை மாகாணத்தில் இருக்கிற பிராமணர்கள் இந்த இயக்கத்துக்கு வந்து கடுமையாக எதிர்ப்பு வந்து தெரிவித்தாங்க. இந்த 2 வழக்கறிஞர்களும் எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் 1000 உறுப்பினர்கள் சேர்த்துட்டோன்னா நம்ம தாக்கு பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் வந்து அதுக்கு போதுமான நிதி ஆதாரங்கள் இல்லாததுனால முதல் நெருப்பு சீக்கிரமே நீத்து போச்சு. அடுத்ததாக 3 வருடங்கள் கழியுது, அதுக்கப்புறம் உருவானது தான் வந்து சென்னை ஐக்கிய கழகம். இது மாதிரி ஒரு இயக்கம் ஆரம்பமாகறதுக்கு காரணமாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தோன்னா, அரசு பணிகளில் இருக்கிற பிராமணர் அல்லாதோர், அவங்களுக்கு தான் அரசு பணி இருக்கே, அவங்க ஏன் பிராமணர்களை எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கும் காரணம் இருந்துச்சு. பிராமணர் அல்லாதோர் வந்து கீழ்நிலை பதவிகளில் தான் இருந்தாங்க, பிராமணர்கள் வந்து ஹையர் அஃபீஸர்ஸாக இருந்தாங்க. அவங்க என்ன ஆர்டர் போடுறாங்களோ அதை ஒபே பண்ணணும், அந்த கண்டிஷனில் தான் இருந்தாங்க. ஒபே பண்ணல அப்படின்னா வந்து வேலை போயிடும், அவங்களுக்கு வந்து பதவி உயர்வுங்கிறதும் இல்லை.
1912 மெட்ராஸ் யுனைடட் லீக் ஃபார்ம் ஆயிருச்சு. இதனுடைய செயலாளராக டாக்டர் சி நடேச முதலியார் பதவி ஏற்கிறாரு. இதனுடைய முதல் கூட்டம் வந்து எங்கே நடைபெறுதுன்னா திருவல்லிக்கேணியில் சி நடேச முதலியார் அவங்க வீட்லேயே வந்து நடைபெறுது. கழகம் முதியோர் கல்வி இயக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிது. அது அவங்களுக்கு கல்வி கற்பிக்கிறவங்க வந்து அரசு வேலையில் உள்ள பிராமணர் அல்லாதோர் வந்து கற்பிக்கணும்னு சொல்கிறாங்க. பட்டப்படிப்பு முடித்த பிராமணர் அல்லாதோருக்கு வந்து பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ இப்படி பாராட்டு விழா நடத்துகிறப்ப வந்து மற்ற பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு வந்து படிக்கிற ஆர்வம் வரும், அதை தூண்டுறதுக்காக வந்து இப்படி ஒரு ஐடியா பண்ணுறாங்க. கழகம் தோன்றிய ஒரு வருடத்துலேயே வந்து நல்ல வளர்ச்சியை அடையுது. ஆனால் வந்து எதிர்பார்த்த வேகத்தில் வந்து வளர்ச்சி அடையல. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ எல்லாருமே வந்து என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா வந்து பெயர் மாற்றம் பண்ணலாம், சென்னை ஐக்கிய கழகங்கிற பெயரை மாற்றம் பண்ணி வேறு பெயர் வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பெயரதை வச்சே வந்து அந்த கழகத்தினுடைய நோக்கத்தை அறியிற மாதிரி ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன்படி உதயமான பெயர் தான் வந்து சென்னை திராவிடர் கழகம். திராவிடர் அப்படிங்கிற சொல் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த நாலு மொழி பேசுகிற தென்னிந்தியாவில் இருக்கிற மக்களை வந்து குறிக்கிற ஒரு சொல். ஸோ அதையே வந்து கழக பெயராக வைக்கிறாங்க. ஸோ சென்னை யுனைடட் லீக் அப்படிங்கிறது வந்து சென்னை திராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு பெயர் மாற்றம் பெறுது. சென்னை திராவிடர் இயக்கம் உருவானதுக்கப்புறம் அதனுடைய முதல் ஆண்டு விழாவில் பிட்டி தியாகராயர், ராமராய நிங்கர், டிஎம் நாயர் அதாவது திரவாத் மாதவன் நாயர் இவங்கெல்லாம் வந்து பங்கேற்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த கழகம் வந்து சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷனாக மாறுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.